ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி கிறிஸ்பி ஃப்ரை ஸ்நாக். இந்த 10 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு பண்ணிடலாம், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். 1 கப்பு ரவை வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து வறுக்காத ரவை, வெறும் ரவை இருந்தால் போதுங்க. இந்த ஸ்நாக்கை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். பொடி அரைச்சாச்சு, பவுட்ரும் அரைஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் அந்த பவுட்ரு அடித்து கொட்டிக்க போகிறோம். இப்போ கொட்டியாச்சு. இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும். டைஜிஷனுக்காக 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். அந்த கப்பில் 1/2 கப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் லேட்டர் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். உங்கள் கிட்ட பட்டர் இருந்தாலும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை எடுத்து தரட்டிக்க போகிறோம். கோதுமை மாவில் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்பாத்தி மாதிரி தரட்ட போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது நீங்கள் உங்களால் டக்குன்னு செய்ய முடியாது. இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த கட்டர் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள் மம்மியும் எனக்கு பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. யம்மி யம்மி. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தரட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. ஸ்டவ்வில் பேண்டை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ ஒரு பவுலில் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃப்ரை பண்ணி போட போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணலாம். சூடாயிடுச்சு. இங்கே போட்டு சட்டுன்னு ஃப்ரை ஆக்கிடும்.
பபுள்ஸ் நின்னோடனே கலர் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். கட்டரில் வந்து இப்போ நம்ம ஸ்டார் ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம எம்யம்மி சூப்பர் கிறிஸ்பி சாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் உடச்சி காமிக்கிறோம். வாவ், சவுண்ட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யானி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் வாங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு தெரியுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பிடிச்சிருக்கா? அழகா? உண்மைய சொல்லு. சூப்பரா? தேங்க் யூ. சொல்லு குட்டி, இது என்னது? இது என்ன ஷேப்? இது என்ன ஷேப்? ஹார்ட். ஹார்ட். இது என்னது? பட்டப்பிள்ளையா? இது ஸ்டார். வாவ், தேங்க் யூ.